Hi students, exercise 2.10 question number 4. Determine the region in the plan determined by the inequalities. அதாவது அசமன்பாடுகளை குறிக்கும் பகுதியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மூணு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு ஜீரோ போடும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்து டெசிமலில் வரும். ஸோ அந்த நம்ம ஈக்குவேஷன் நம்ம பிடிச்சி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது 2x லெட் 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 35. ஓகே, 3y ஈக்குவல் டு 35 மைனஸ் 2x கிடைக்கும். தேர்ஃபார் y ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குன்னா, ஸோ 35 மைனஸ் 2x பை 3 கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் ஒய் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ போகிறோம் அப்படின்னா ஒய்க்கு சம் வேல்யூ போகிறோம். ஸோ எக்ஸுக்கு 1 போடும்போது என்ன வேல்யூனா, எக்ஸுக்கு 1 போடும்போது, அதாவது 1 போடும்போது இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒய், அதாவது 35 மைனஸ் 2 × 1 தான் பை 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 33/3. அப்போ ஹவு மெனி டைம்ஸ்னா 11 times. அப்போ ஒய் ஈக்குவல் டு 11 times, ஒய் வந்து 11 கிடைக்குது. ஸோ அடுத்தது எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் வந்து இது டிவைட் 3 டிவைட் ஆகிற மாதிரி, 2 போட்டால் நமக்கு கிடைக்காது, 3 போட்டாலும் கிடைக்காது, 4 போடலாம். ஓகே, எக்ஸுக்கு 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் வேல்யூ என்னன்னா, அதாவது 8 வருங்க. அப்போ 35 8 போச்சுன்னா 27 கிடைக்கும். ஓகே, இப்போ 27/3, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு 9 times. அப்போ இங்கே 9 கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைச்சிக்கிற பாயிண்ட் என்னென்னா 1, 11 அண்டு 4, 11. ஸோ 4, 9. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம இந்த கிராப்பில் குறித்து இந்த லைனை வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1, 11. ஸோ இங்கே 1, 11 ஒன்று, இங்கே 11 வந்து இங்கே. நெக்ஸ்ட்டு 4, 9. 4, 9 4 இங்கே வந்து 9. ஸோ இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கோடு வரைகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்குது. இந்த லைன் என்னென்னா, அதாவது அந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம், 2x + 3y = 35. அதாவது 2x + 3y = 35. ஓகே, அடுத்தது அதே போல் அடுத்து இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்தோன்னா, ஒய் ≥ 2. அப்போ ஒய் ≥ 2னா, அது ஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு 2 வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு 2ங்கிற லைன் நம்ம வரைகிறோம். ஓகே, அடுத்தது அதுக்கடுத்தது எக்ஸ் ≥ 5 இருக்குது. ஸோ அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வச்சுப்போம். ஸோ இந்த ரெண்டு லைனும் வரைகிறோம் அடுத்தடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2ங்கிற லைன், ஸோ ஒய் 2 இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே ஒய் ஈக்குவல் 2. அப்போ இந்த ஃபுல்லாகவே வரைகிறோம். ஸோ இது ஃபுல்லாமே இப்படி நம்ம வரையணும். டோட்டலாக ஒய் ஈக்குவல் டூனா இந்த ஃபுல்லாமே லென்த்தாக நம்ம வரைஞ்சிடும். அதுக்கடுத்தபடி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிற லைன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 5னா இங்கே 5 இங்கே இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த லைனு ஒய் ஈக்குவல் டு 2ங்கிற லைன், தென் இந்த லைன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிற லைன். ஸோ மூணையும் வரைஞ்சிட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம காமனான ரீஜியனை ஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக அந்த ரீஜியன் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி என்னென்னா, 2x + 3y ≤ 35. அப்போ ≤ 35. ஸோ இங்கே இந்த லைன் இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து 0, ஆதியை வந்து எடுத்துக்கலாம். ஆரிஜின் எடுத்து, ஆரிஜின் பாயிண்ட் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணி ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு 2 ஆயிடுச்சுன்னா, இன்க்ளூடிங் ஆரிஜின் பாயிண்ட்டோட நம்ம சேர்த்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆரிஜின் பாயிண்ட் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0, 0 எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0, 0 எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு 0, 0, 2 × 0, 0 + 3 × 0, அதுவும் 0, ≤ 35. அப்போ அது ஃபுல்லாமே 0 தான், ≤ 35. இது வந்து ட்ரூ, ஏன்னா வந்து 0 ≤ 35ங்கிறது ட்ரூ தான். அப்போ வந்து ஆதியை வந்து டுவார்ட்ஸ் ஆரிஜன் அப்படிங்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆரிஜன் பகுதியும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாமே நம்ம ஸ்டார்டிங் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணிடலாம். ஸோ அந்த நம்ம அந்த ரீஜியனை நம்ம
ஸ்டேடிங் பண்ணிட்டோம். அதாவது ஆதியை இன்க்ளூட் ஆகிற மாதிரி அந்த தீர்வு பகுதி, அதாவது ஸ்டேடிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அடுத்தது இது எக்ஸ் ஒய் கிராட்டர் ஆர் ஈக்குவல் டு டூ, அதாவது ஒய் வந்து ரெண்டு ரெண்டை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒய் ஈக்குவல் டூங்கிற லைன் எங்கே இருக்குன்னா இதுதான். அப்போ இதோட பெருசுனா என்னதுன்னா ரெண்டு இங்கே இருக்குன்னா ரெண்டு மூணு நாலு அப்படி இதில் மேல் ஃபுல்லாமே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. ஒய் ஆக்சஸில் எல்லாமே ரெண்டு விட பெருசுன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம இது ஸ்டார்டிங் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த மாதிரி அது ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஸோ ஒய் ஃபுல்லாமே அப்படின்னா இது வந்து ரெண்டு ரெண்டுக்கு மேலாம் எல்லாமே இது எல்லாமே ஸ்டார்டிங் பண்ணுவோம். அதாவது ரெண்டு சைடுமே இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் இது பண்ணுவோம், தென் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டும் ஃபுல்லாமே நம்ம அது ஷேடிங் பண்ணணும். ஸோ ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டூனா அது எல்லாமே வந்து இந்த ஃபுல்லாமே பிங்க் கலருக்கு எல்லாமே நம்ம ஷேடிங் பண்ணுவோம். அதாவது ரெண்டு ரெண்டுக்கு வேணால் எல்லாத்தையுமே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி எல்லாமே ஷேடிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், அதாவது எக்ஸ் வந்து அஞ்சு அஞ்சுக்கு மேலே அப்படின்னா என்னது ஐந்துலேருந்து அப் டூ அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம அஞ்சு அஞ்சுக்கு மேலாம் இது வந்து எக்ஸை இதாக சக்ஸஸ் ஃபைவ் இங்கே இருக்குது. அப்போ ஃபைவ் சிக்ஸு செவன் அப்படி இந்த பக்கம் எல்லாத்தையும் இது நம்ம எல்லாத்தையுமே ஸ்டேடியம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு கலரில் நம்ம ஸ்டேடியம் பண்ணலாம். ஸோ ரெண்டுனா ரெண்டு ஃபுல்லாமே அப்படின்னா இங்கே இருந்து எல்லாமே இந்த டோட்டலாமே எல்லா டைமுமே ரெண்டு நம்ம ரெண்டுலேருந்து எல்லாமே இந்த டோட்டலாக ஃபுல்லாமே நம்ம ஸ்டேடியம் பண்ணுறோம். நம்பாடனுடைய அந்த குறிக்கும் பகுதியை நம்ம குறிச்சிட்டோம். அதாவது எக்ஸு கிராட்டர் ஈக்குவல் டு ஃபைவ், ஃபைவ் ஃபைவுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இந்த க்ரீனில் எல்லாமே குறிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மூணு சாம்பாடு கொடுத்ததுனால மூணுக்கு காமனான பார்ட் என்னன்னு பார்க்குறோம். மூணுக்கும் பொதுவான பகுதி அப்படிங்கும்போது மூணு கலருமே ஷேட் ஆகிருக்கணும் இல்லையா. இப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு தான் ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு கலரு, இங்கேயும் ரெண்டு தான். ஸோ இங்கே எல்லாமே ரெண்டு, இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு கலர் ஷேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நல்லா பாருங்கள், அதாவது இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் முக்கோணம் மாதிரி ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீனு பிங்க்கு ப்ரௌன் இந்த மூணுமே வந்து ஷேடிங் ஆகிருக்கு. அப்போ இந்த ஒரு மூணு சின்ன ஒரு முக்கோண பகுதி. ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேர் கூட நம்ம வைக்கலாம், அதாவது இங்கே ஓ இது ஏ இது பி. அப்போ ஓஏபி இந்த முக்கோணத்தை உங்களுக்கு காட்டுறாங்க, இந்த முக்கோணத்தை காட்டிக்கிறேன். ஸோ இதை நம்ம அடுத்தல அடுத்த கிராப்பில் தனி கிராப்பில் அதை போட்டு காமிச்சிடலாம். ஸோ இந்த பகுதி தான் நமக்கு தேவையான அந்த முக்கோணம் ஓஏபி அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓஏபி அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட் மட்டும் நமக்கு தேவையான பார்ட்டு. திஸ் இஸ் அ ரெக்யூர்ட் ரீஜியன், இதுவே தேவையான அசன்பாடுகளை குறிக்கும் பகுதி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது ரொம்ப கவனமாக ரொம்ப ஈஸியான சமுதாயம் புரிஞ்சுட்டா ஒன்றுமே இல்லை. இதில் இதில் எல்லாமே ஸ்டார்டிங் பண்ணிட்டு காமனான பகுதி எதுன்னு பார்க்குறோம். ஸோ காமனான பகுதி இந்த பகுதி தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ அதையும் நம்ம தனி கிராப்பில் ட்ராப் பண்ணால் போதுமானது. இது ரொம்ப எளிமையான சமுதாயம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.